தென்காசியில் உணவகம் ஒன்றில் ஃப்ரைட் ரைஸை வழங்க மறுத்த மாஸ்டர் சென்ட்ரிங் கட்டையால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளம் அடுத்துள்ள ஐந்தாம் கட்டளை கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் அதே பகுதியில் உணவகம் நடத்தி வருகிறார். இவரது உணவகத்தில் மாஸ்டராக ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வினோத்குமார் என்பவர் மது அருந்திவிட்டு போதையில் உணவகத்திற்கு வந்து மாஸ்டரிடம் ஃப்ரைட் ரைஸ் வழங்க வேண்டுமென தகாத வார்த்தைகளை கூறி கேட்டுள்ளார். அதற்கு மாஸ்டர் பணம் கேட்க தன்னிடம் பணம் கேட்பதா என கோபமடைந்த வினோத்குமார் சென்டரிங் கட்டையால் மாஸ்டர் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியுள்ளார். கடையில் இருந்தவர்கள் அவரை பிடிப்பதற்குள் தப்பி ஓடிவிட்டார். பலத்த காயமடைந்த ஆறுமுகம் கடையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து உணவக உரிமையாளர் முருகன் கடையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வினோத்குமாரை கைது செய்தனா்.